வணக்கம் நண்பா, இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள் வந்து ஃபோனில் சேஃபான ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களா, யூடியூப்பில் சேஃபான வீடியோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளை வந்து சைபர் ஹேக்கர்ஸ்லேருந்து எப்படி காப்பாற்றுறது, அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்டருந்து எப்படி நம்ம குழந்தைகளை சேஃபாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அது மட்டும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கே வந்து சோஷியல் மீடியாவில் என்ன தெரில அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக சொல்லியிருப்பா என்னென்ன நடக்குது, இதை எப்படி சேஃபாக வச்சுக்கலாம் நம்ம குழந்தை அப்படிங்கிறதையும். ஓகேவா, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் நம்ம குழந்தைங்க வந்து நல்ல வீடியோஸ் தான் பார்க்குறாங்களா, அப்படி கெட்ட வீடியோஸ் அவங்க பார்த்தாங்கன்னா அது எப்படி தடுக்கிறது, 18+ வீடியோஸ் பார்த்தாங்கன்னா எப்படி தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்க்காத குழந்தைங்களுக்கும் சஜஷன் வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே, ஆனால் வந்து உங்களுக்கு சஜஷன்லாம் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சேனல் வந்து ரீச் ஆகிருக்கும், அதனால் வந்து யூடியூப் ப்ராசஸ் வந்து என்ன கண்டென்ட்னு தெரியாமல் கண்டமினிக்கு அவங்களுக்கு வந்து சஜஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து நிறைய பேருக்கு தெரியாது, வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இவங்க இந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு தப்பாக நினச்சிக்குவாங்க. அப்படி யாரும் தப்பாக நினச்சிங்கன்னா தயவுசெய்து அவங்க பார்க்குறாங்களா இல்லையாங்கிறது முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க நல்லவங்களா இல்லையான்னு பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளுக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கும், நம்ம குழந்தைகளோ இல்லை யாரோ ஒருத்தர் பார்க்காமல் இருக்கிறதுக்கும் ஒரே வரி இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூடியூப்பில் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் வர்றதுக்கு 0.00% கூட வாய்ப்பே கிடையாது, வரவே வராது, சஜஷனையும் வராது, சர்ச் பண்ணினாலும் வராது. ஓகேவா, இதை எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூடியூப்பில் எப்படி நம்ம குழந்தைங்களை சேஃபாக வச்சுக்கிறது, தப்பான வீடியோஸ் பார்க்காம வச்சுக்கிறது அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அது பார்த்துடலாம் எப்படின்ட்டு உங்கள் யூடியூப்பில் போயிக்கோங்க. யூடியூப்பில் போன உடனே உங்களோட லோகோ ஆப்ஷன் இருக்கணும்ல, உங்கள் அக்கௌண்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும், அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஜெனரல் ஆப்ஷன் வரும். ஜெனரல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரெஸ்ட்ரிக்டட் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். திஸ் ஹெல்ப்ஸ் ஹைடு பொட்டென்ஷியலி மேச்சூர் வீடியோஸ் டு நோ ஃபில்டர் இஸ் 100% அக்யூரேட், திஸ் செட்டிங் ஒன்லி அப்பியர்ஸ் திஸ் ஆப் ஆன் திஸ் டிவைஸ். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தப்பான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரவே வராது, அப்புறம் வந்து நீங்கள் தப்பான வீடியோ சர்ச் பண்ணினாலும் உங்களுக்கு வராது. அதுக்கு தான் இந்த ரெஸ்ட்ரிக்டட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், யூடியூப்பில் வந்து எல்லாத்தையுமே அலாசி ஆறாதவங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க தயவுசெய்து இது எனபிள் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து இது எனபிள் பண்ணிக்குவாங்க. ரொம்ப ரொம்ப சேஃப், நீங்கள் சேஃபாக இருக்கலாம். ஓகேவா, சைபர் ஹேக்கர்ஸ்லேருந்து சைபர் புல்லிங்லேருந்து நீங்கள் தயவுசெய்து தப்பிச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் எப்படின்னு பார்த்தோம். இப்போ செகண்டாக வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் என்னென்ன பிரச்சனைகள் நம்ம குழந்தைகள் அப்புறம் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது வந்து 18+ ஆப்ஸ் வந்து நிறையாவே இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாத வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் மூவிஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது மூவிஸ் பார்க்குற மாதிரி ஒரு காலம் இருக்கும்ல, அந்த இதில் போய் மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மூவிஸ் பார்த்துக்கலாம். அதில் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் மூவிஸும் இருக்குது, அதை வந்து 18+ மேலே பார்க்குறவங்க மூவியும் இருக்குது, 18+ கீழே பார்க்குறவங்க மூவியும் இருக்குது. இது ரெண்டுமே கலந்து தான் கொடுத்துருப்பாங்க. வந்து நம்ம குழந்தைங்க வந்து தெரியாமே போய் பார்ப்பாங்க, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க பாருங்கள் வாங்க. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து எப்படி அந்த ரெஸ்ட்ரிக்டட் மோட், அதாவது வந்து குழந்தைங்க வந்து தப்பான மூவிஸ் தப்பான ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கு சஜஷன் வராமல் இருக்கிறதுன்னு பார்த்துடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் இந்த ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பேரண்டல் கைடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் முடிவு பண்ணுறது மட்டும்தான் இனி ப்ளே ஸ்டோரில் வேலை செய்யும். அதாவது வந்து உங்கள் ஃபோன்லேயும் உங்கள் குழந்தைங்களோட ஃபோன்லேயும் நீங்கள் பேசுகிறதும் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் வேலை செய்யும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இப்போ அதை பார்த்துடலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போன உடனே உங்களோட லோகோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஜெனரல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஓ சாரி ஜெனரல் இல்லை, ஃபேமிலி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போங்க.
பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து போன உடனே இங்கே வந்து ஆஃபில் தான் இருக்கும். நீங்கள் இதை எனபிள் பண்ணீங்கன்னா வந்து ஒரு பின் நம்பர் கேட்கும். இது வந்து உங்களுக்கு எந்த நம்பர் ஈஸியாக இருக்கோ அதை போட்டு வச்சுக்கோங்க. 4 நம்பர் போட்டதுக்கப்புறம் திரும்பி கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணணும் எனபிள் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடு இருந்த உரண்டாக ரைட் சைடு போயிடுச்சு. வந்து ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து எத்தனை வயசில் இருக்காங்க, எத்தனை வயசுக்கு கீழே இருக்கிற ஆப்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் இன்னும் உங்களோட குழந்தைங்களோட வயசை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, நான் இப்போ வந்து 15 இருக்கேன், நான் வந்து ஒரு 12 போட்டுக்கிறேன். ஓகேவா, கோயிட் போட்டோடனே கோயிட் ஆப்ஷன் வரும். அந்த கோயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ரேட்டட் ஃபார் 12 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துடும். இப்போ வந்து மூவிஸ் கிளிக் பண்ணுங்கள். மூவிஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பானது, அதாவது வந்து பார்க்கக்கூடாத பிக்சர்ஸ் எல்லாம் அதில் வருன்னே வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அந்த யூ அப்படிங்கிறத மட்டும் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேரண்டல்னோட ரெஸ்ட்ரிக்ட் ப்ளே பாக்ஸ் மூவி அதாவது வந்து அதை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடும். ஓகேவா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா சரி இப்போ நான் நேரில் வரேன், அதாவது வந்து கேமரா முன்னாடி வரேன், உங்கள் வீட்டுக்கு இல்லை. ஓகே மக்களே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களை சேஃபாக வச்சுக்கலாம். சைபர் ஹேக்கர்ஸ், சைபர் புல்லிங், அப்புறம் வந்து கெட்ட பசங்க இவங்ககிட்டேருந்து நீங்கள் உங்களோட குழந்தைங்களை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ரெண்டு மெயினான ஆப்ஷன்ஸ் இது தான். மற்ற ஆப்ஸில் இருக்கா இல்லையா நான் பார்த்துட்டு வேணா உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த நாளே வீடியோக்கு வரக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த நாளே வா, ஐயோ நாளைக்கு எக்ஸாம், சரி பார்த்துக்குவோம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் போ கேட்குற வீடியோஸ் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஓகேவா, அதேமாதிரி வீடியோ முடிஞ்சிருச்சு, வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஒரு லைக் போடுங்க, எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தயவு செய்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற வீடியோஸ் பண்ண ஷேர் பண்ணுவோம்னா இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, அவேர்னஸ் ஆன வீடியோ, ஷேர் பண்ணுங்கள் தயவு செய்து. ஓகேவா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு பார்க்கலாம். கரெக்டாக, பை பை.